உலக அளவில் இன்றைய ஒரு நாளில் மட்டும் எண்ணிலடங்கா நிகழ்வுகள் நடக்கின்றன. இதில் முக்கிய 50 நிகழ்வுகளை மட்டும் தொகுத்து டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸாக உங்களுக்கு அளிக்கிறோம். இன்றைய டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸுக்காக பிரவீனா கௌதமி ராஜாராம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழையும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும் என்று கூறினார். காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்பதால் அடுத்த 2 நாட்களுக்கு குமரி மற்றும் மாலத்தீவு கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். 2019 உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 19,000 கோடி முதலீடு கிடைத்துள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 5,027 கோடி ரூபாய் முதலீட்டில் 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில் 9 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் இதற்கான விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 83,800 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளதாக கூறினார். எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். உலக எய்ட்ஸ் தினத்தை ஒட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் எய்ட்ஸ் தொற்று இல்லாத நிலையை உருவாக்கிட உறுதியேற்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். எய்ட்ஸ் நோயை தடுக்க தன்னார்வத்துடன் இரத்த பரிசோதனை செய்ய முன்வர வேண்டும் என குறிப்பிட்ட முதலமைச்சர், தொற்று உள்ளவர்களை பரிவுடன் அரவணைத்து சம உரிமை அளித்து அவர்களிடையே நம்பிக்கை வளர உதவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். புதிய மாவட்டங்களில் வார்டு வரையறைகள் முறையாக செய்யப்பட்டால் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க தயார் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை குளத்தூரில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தலை தடுக்க திமுக முயற்சிப்பதாக பொய்யான தகவல் பரப்பப்படுவதாக கூறினார். உள்ளாட்சி தேர்தலை நிறுத்த வேண்டும் என்பதற்காக திமுக நீதிமன்றம் செல்லவில்லை என விளக்கமளித்த ஸ்டாலின், வார்டு வரையறைகளை முறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பெரும்பான்மையை நிரூபித்துள்ளார். மொத்தமுள்ள 288 எம்எல்ஏக்களில் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க 145 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைகின்ற நிலையில் நேற்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் 169 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் உத்தவ் தாக்கரே தலைமையிலான கூட்டணி அரசு தனது பெரும்பான்மையை நிரூபித்தது. மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பை பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தொடங்கியதும் முறைப்படி அறிவிக்காமல் கூட்டம் நடைபெறுவதாக முன்னாள் முதலமைச்சரும் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் குழு தலைவருமான தேவேந்திர பட்னாவிஸ் குற்றம் சாட்டினார். இதனிடையே விதிப்படி சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறவில்லை என்று பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சிலை கடத்தல் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் ஒப்படைக்க வேண்டும் என்று பொன் மாணிக்கவேலிற்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெற்ற நியமனத்தின் அடிப்படையில் பொன் மாணிக்கவேல் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைவதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் குறிப்பிட்டுள்ளது. இதனால் அவரிடம் இருக்கும் வழக்கு கோப்புகள் அனைத்தையும் ஒப்படைக்க உத்தரவிடுமாறு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஏடிஜிபி மற்றும் தமிழக காவல்துறை இயக்குநர் கோரியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள பொன் மாணிக்கவேல், நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டதால் தமிழக அரசின் ஆணை தனக்கு பொருந்தாது என குறிப்பிட்டுள்ளார். தடை செய்யப்பட்ட ஐஎஸ் தீவிரவாத அமைப்புகள் குறித்த தகவல்களை இணையத்தில் பதிவிறக்கம் செய்ததன் அடிப்படையில் திருச்சியில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். எடமலைப்பட்டி புதூர் கேஆர்எஸ் நகரில் வசித்து வரும் ஜாஃபர் மற்றும் சர்புதீன் என்பவர்கள் சந்தேகப்படும் விதமாக ஐஎஸ் தீவிரவாத அமைப்புகள் குறித்த தகவல்களை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்ததாக கூறப்படுகிறது. இருவரது வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டு லேப்டாப், செல்போன், பென்டிரைவ் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. பின்னர் இருவரையும் கே நகர் சமுதாய கூடத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற முதல்கட்ட தேர்தலில் 62.87% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 5 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. முதல்கட்டமாக 6 மாவட்டங்களில் உள்ள 13 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. 3,906 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. முதற்கட்ட தேர்தலில் 62.87% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இரண்டாம் கட்ட தேர்தல் டிசம்பர் 7 நடைபெறவுள்ளது.
தெலங்கானாவில் கால்நடை மருத்துவர் எரித்து கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அருகில் எரிந்த நிலையில் மற்றொரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் கால்நடை மருத்துவர் பிரியங்காவின் உடல் எரிக்கப்பட்ட இடத்திற்கு அருகே சித்துக்குட்டா பகுதியில் மற்றொரு பெண்ணின் உடல் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தனிப்படை அமைத்து விசாரணை நடைபெறும் எனவும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விரிவான விசாரணை நடைபெறும் என ஹைதராபாத் காவல்துறை தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவர் பிரியங்காவை எரித்து கொலை செய்த நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஹைதராபாத்தில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் 4 பேருக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டோம் என ஷாத் நகர் பார் அசோசியேஷன் தெரிவித்துள்ளது. ஹைதராபாத்தில் கல்லூரி மாணவ மாணவிகளும் பெண் மருத்துவரின் மரணத்திற்கு நீதி கேட்டு பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். தெலங்கானா மாநிலத்தில் கால்நடை மருத்துவர் பிரியங்கா படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் டுவிட்டரில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹைதராபாத்தில் டாக்டர் பிரியங்கா ரெட்டி வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட செய்தி அறிந்து கடும் அதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற கொடூரமான தூண்டப்படாத வன்முறைக்கு யாராவது இன்னொரு மனிதனை எவ்வாறு உட்படுத்த முடியும் எனவும் பிரியங்காவின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாமல் இருப்பதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தான் காரணம் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எண்ணூர் விரைவு சாலையில் திருவெற்றியூர் சுங்கச்சாவடி முதல் எர்ணாவூர் ராமகிருஷ்ணன் நகர் வரை 2,72,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வந்த மின் விளக்குகள் அமைக்கும் பணியை அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், மீனவர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு மூலம் டீசல் மானியம் வழங்கப்படும் எனவும் அடுத்த 5 ஆண்டுகளில் வடசென்னையின் தோற்றம் மாறிவிடும் என கூறினார். தொழில் தொடங்குவதற்கு ஏதுவான அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ்வதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகேயுள்ள டெக்ஸ்வேலி ஜவுளி பூங்காவில் 4 நாட்களாக நடந்த தென்னிந்திய அளவிலான ஜவுளி கண்காட்சி நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், கே சி கருப்பண்ணன், தங்கமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், தமிழகம் மின்வெட்டே இல்லாத மாநிலமாகவும் இந்திய அளவில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை இல்லாத அமைதி பூங்காவாக திகழ்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். உள்ளாட்சி தேர்தலை எப்போது அறிவித்தாலும் அதனை சந்திக்க அதிமுக தயாராக இருப்பதாக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுபான கடைகள் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாகவும் இதுவரை 6,734 கடைகள் குறைக்கப்பட்டு தற்போது 5,734 கடைகளை விடவும் குறைவாக உள்ளது எனவும் தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தலை தடுத்து நிறுத்தவே திமுக தலைவர் ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாக கூறினார். மேலும் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் விருப்பம் எனவும் அவர் குறிப்பிட்டார். உள்ளாட்சி தேர்தல் தோல்வி பயத்தால் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஏதாவது நொண்டிச்சாக்கு கூறி வருவதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வார்டு வரையறை முழுமையாக நிறைவேற்றப்பட்டு ஊராட்சி ஒன்றிய வார்டு வாரியாக பிரிக்கப்பட்டு ஆண்கள் பெண்கள் எந்த வார்டு என்பது தெளிவாக வெளியிடப்பட்டுள்ளதாக கூறினார். உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் செயல் தலைவர் ஜே பி நட்டா முன்னிலையில் நடிகர் ராதா ரவி பாஜகவில் இணைந்தார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பாஜக செயல் தலைவர் ஜே பி நட்டா முதல் முறையாக தமிழகம் வந்தார். சென்னை விமான நிலையம் வந்த அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனிடையே சென்னை வந்த அவரை நேரில் சந்தித்த நடிகர் ராதா ரவி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். பாரதிய ஜனதா கட்சியில் பிரபல தமிழ் நடிகை நமிதா இணைந்துள்ளார். சென்னை வந்திருந்த பாரதிய ஜனதா செயல் தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் நடிகை நமிதா பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நமிதா, பிரதமர் மோடியின் பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டம் கவர்ந்ததால் பாஜகவில் இணைந்ததாக கூறினார். தங்க நகைகளுக்கு வரும் 2021 ஜனவரி 15 முதல் ஹால்மார்க் முத்திரை கட்டாயம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. நகை விற்பனையாளர்கள் இந்திய தர நிர்ணய ஆணையத்திடம் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் ஹால்மார்க் முத்திரை பெற்ற தங்க நகைகளை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக நாடு முழுவதும் 234 மாவட்டங்களில் 877 ஹால்மார்க் மையங்கள் உள்ளன என்றும் விரைவில் அனைத்து மாவட்டங்களிலும் இதற்கான மையங்கள் உருவாக்கப்படும் எனவும் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும்.
டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடர்கின்றன. சியாச்சினின் தெற்கு பகுதியில் நேரிட்ட பனிச்சரிவில் சிக்கி 2 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். சியாச்சினில் 18,000 அடி உயரத்தில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென பனிச்சரிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் 2 ராணுவ வீரர்கள் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பனிச்சரிவில் சிக்கிய மேலும் சில வீரர்கள் ஹெலிகாப்டர் உதவியுடன் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் 83வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். பல்கலைக்கழக தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் தங்கப்பதக்கம் வென்ற மாணவர்களுக்கு ஆளுநர் சான்றிதழ்களை வழங்கினார். விழாவில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன், உயர்கல்விக்காக தமிழக அரசு 17 புதிய கல்லூரிகளை தொடங்கியுள்ளது என்றும், ஆராய்ச்சி படிப்புகளில் தமிழகம் முதலிடத்தில் சிறந்து விளங்குகிறது எனவும் தெரிவித்தார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதை தடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தேர்தல் முறைப்படி நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் MK ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளார் என கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மர்ம காய்ச்சலுக்கு 7 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. 4 மூலைக்கிணறு கிராமத்தைச் சேர்ந்த சுயம்புலிங்கம் என்பவரது மகள் அனு கடந்த சில தினங்களாக கடும் காய்ச்சலால் அவதியடைந்து வந்தார். பின்னர் தூத்துக்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவண்ணாமலை அருகே கிராம நிர்வாக அலுவலர் மீது காவலர் ஆசிட் வீசிய போது இருவரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வேங்கிக்கால் கிராமத்தில் வசித்து வரும் ஸ்ரீபால் என்ற காவலரின் மனைவிக்கும் கிளிப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் சிவகுமாருக்கும் தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த காவலர் ஸ்ரீபால் சிவகுமார் மீது ஆசிட் வீச முயன்றார். அப்போது ஏற்பட்ட தகராறில் ஆசிட் விழுந்ததால் படுகாயமடைந்த இருவருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. திருமுல்லைவாசல், பூம்புகார், வானகிரி, தரங்கம்பாடி, நாகூர், அக்கரைப்பேட்டை, வேதாரண்யம் உள்ளிட்ட 25 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 10,000 மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்லவில்லை. கடல் சீற்றம் காரணமாக படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடையாமல் தடுக்கவும், மேலெழும்பும் அலைகளில் சிக்கி கடலில் மூழ்கிவிடாமல் பாதுகாக்கும் பணியிலும் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் ராமேஸ்வரம், பாம்பன் மற்றும் மண்டபம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்திக் கொள்ளுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் பகுதி மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளை கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காட்டு யானைகள் கூட்டமாக சாலையை கடந்து சென்ற காட்சி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. கர்நாடக மாநிலத்தின் வனப்பகுதியிலிருந்து வெளியேறியுள்ள 100க்கும் அதிகமான காட்டு யானைகள் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் சுற்றித் திரிகின்றன. 2 குழுக்களாக பிரிந்துள்ள காட்டு யானைகள் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள அஞ்சட்டி பகுதியில் கூட்டமாக சாலையை கடந்து சென்றன. இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கால்நடைகளுக்கு பசுந்தீவனம் கொடுப்பதால் பாலில் நச்சுத்தன்மை ஏற்படுவதாக எழுந்த புகார் குறித்து அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என சேலம் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ராமன் தலைமையில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விவசாயிகள் தமிழக பாலில் நச்சு குறித்து வல்லுநர்களை கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், நெல் நடவுக்காக நெல் விதைகள் மற்றும் மக்காச்சோள விதைகளை அரசே வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். ஈரோடு மாவட்டம் சித்தோட்டிலிருந்து மேட்டுப்பாளையம் வரையிலான 4 வழிச்சாலைகளுக்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பல்வேறு விவசாய சங்க பிரதிநிதிகள் தங்களது கோரிக்கைகளை எடுத்துரைத்தனர். தொடர்ந்து விலை சரிவை சந்தித்து வரும் மஞ்சளுக்கு போதிய விலை நிர்ணயம் வேண்டுமெனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குழந்தை தொழிலாளர் மற்றும் பெண் குழந்தை பாலியல் வன்முறைக்கு எதிராக மாணவர் ஒருவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சாதனை பயணம் மேற்கொண்டுள்ளார். மதுரையைச் சேர்ந்த 9வகுப்பு பயிலும் மாணவன் பிரமோத் புதுச்சேரியிலிருந்து கன்னியாகுமரி வரையிலான சைக்கிள் பயணத்தை தொடங்கியுள்ளார். கன்னியாகுமரி வரையிலான 580 கிலோமீட்டர் தூரத்தை 36 மணி நேரத்தில் சென்று முடிக்கவுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கல்வார்பட்டியில் உள்ள கால்நடை சந்தையில் வரத்து குறைந்து போனதால் பல 100,000 ரூபாய் வியாபாரம் முடங்கி போனதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக சனிக்கிழமை தோறும் நடைபெறும் இந்த சந்தையில் தீபாவளி, ரம்ஜான், பக்ரீத், கிறிஸ்துமஸ் மற்றும் உள்ளூர் திருவிழா நாட்களில் அதிக ஆடுகள் விற்கப்படும். தற்போது பெய்து வரும் பருவமழை காரணமாக ஆடுகளுக்கு காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் தாக்கியதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் ஆடுகள் விற்பனை குறைந்து கால்நடை சந்தை களை இழந்துள்ளது. கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தை அதன் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலயத்தில் வரும் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் பெருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி பேராலயம் முழுவதும் புதுப்பிக்கும் பணி முனைப்புடன் நடைபெறுகிறது. ஆலயத்தை அழகுபடுத்தும் பணியில் ஏராளமானோர் ஈடுபட்டுள்ளனர். மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் சேவை 14 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் துவக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. ரயில் பாதையின் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டிருந்ததால் மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் ரயில் பாதை சீரமைக்கப்பட்ட நிலையில் 14 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் மலை ரயில் சேவை துவக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டம் இறங்காட்டு கொட்டாய் உள்ளிட்ட 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் குடிநீருக்காக 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணம் மேற்கொள்ளும் நிலை உள்ளதாக புகார் தெரிவிக்கின்றனர். இறங்காட்டு கொட்டாய், உங்காரனஹள்ளி, கார உனி ஆகிய கிராமங்களுக்கு ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் வருவதில்லை என கூறப்படுகிறது. 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் வரும் ஒகேனக்கல் தண்ணீரை பயன்படுத்துமாறு பஞ்சாயத்து நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நீண்ட தொலைவுக்கு சென்று குடிநீர் பெற்று வருவதால் பள்ளி, கல்லூரி மற்றும் பணிகளும் தாமதமாக செல்லும் நிலை உள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். தொடர் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தென்காசி, குற்றாலம், செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் குற்றால அருவியில் நீராட முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். பாபநாசம் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் பாதுகாப்பு கருதி 14,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக 142 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் பாதுகாப்பு கருதி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் மணிமுத்தாறு அருவி, அகஸ்தியர் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற தமிழ் இலக்கிய திருவிழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மாணவர்கள் மத்தியில் தமிழ் இலக்கிய திறனை வளர்க்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் 50-க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 1,000-க்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றனர். பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, பரதநாட்டியம், ஒயிலாட்டம் உள்ளிட்டவைகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் தேசிய நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சர் பழனிசாமி பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என ஆறுகள் வளம் மீட்பு இயக்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக ஆறுகள் வளம் மீட்பு இயக்கத்தின் மாநில அமைப்பு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் குருசாமி, நதிகள் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த மற்ற மாநில முதலமைச்சர்களுடன் தமிழக முதலமைச்சர் பழனிசாமி மாநாடு நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். லண்டன் நகர பாலத்தின் மீது வன்முறை செயல்களில் ஈடுபட்ட மர்ம நபரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். தேம்ஸ் ஆற்றின் குறுக்கே லண்டன் சவுத் வாக் பகுதிகளை இணைக்கும் பாலத்தில் மர்ம நபர் ஒருவர் பொதுமக்களை துப்பாக்கியால் சுட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கிருந்த மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தியதுடன் மர்ம நபரை சுட்டுக் கொன்றனர். மர்ம நபர் சுட்டதில் பொதுமக்கள் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். ஈராக்கில் தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டங்களால் அந்நாட்டு பிரதமர் அதல் அப்துல் மஹ்தி தமது பதவியை ராஜினாமா செய்தார்.
ஈராக்கில் சதாம் ஹுசேனின் ஆட்சிக்கு பிறகு அரசியல் சார்பில் நிலையில்லாத ஆட்சி உருவானது. ஊழல் மற்றும் வறுமையை போக்க கோரி அந்நாட்டு மக்கள் ஏராளமான போராட்டங்களை முன்வைத்தனர். இதனிடையே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 25 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் போராட்டம் தீவிரமடைந்ததால் அந்நாட்டு பிரதமர் அதல் அப்துல் மஹ்தி தமது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். சூரினாம் நாட்டின் தற்போதைய அதிபர் தேசி பவுச்சர்ஸுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு ராணுவ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1982 பவுச்சர்ஸின் எதிர்ப்பாளர்களான 15 நபர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. டிசம்பர் கொலைகள் என அழைக்கப்படும் அந்த சம்பவத்தில் பொதுமக்கள் மற்றும் 2 ராணுவ அதிகாரிகள் என 15 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த பின்னர் பவுச்சர்ஸுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ராணுவ நீதிமன்றம் உத்தரவிட்டது. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 589 ரன்கள் குவித்துள்ளது. அட்லைடில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 589 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய பாகிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. 35 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு அந்த அணி 96 ரன்கள் எடுத்துள்ளது. இதன்படி ஆஸ்திரேலியாவை விட பாகிஸ்தான் 493 ரன்கள் பின்தங்கியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் 3 சதங்களை விளாசி சாதனை படைத்துள்ளார். அடிலைடில் நடைபெற்று வரும் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 418 பந்துகளில் 39 பவுண்டரிகளுடன் டேவிட் வார்னர் 335 ரன்கள் விளாசினார். இதன் மூலம் ஒரே ஆட்டத்தில் 3 சதங்களை அடித்த 7வது ஆஸ்திரேலிய வீரர் என்ற பெருமையை வார்னர் பெற்றார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அதிவேகமாக 7000 ரன்கள் குவித்த ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித் 73 ஆண்டுகால சாதனையை முறியடித்துள்ளார். அட்லைடில் பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டத்தில் ஸ்டீவ் ஸ்மித் 23 ரன்கள் எடுத்தபோது டெஸ்ட் கிரிக்கெட்டுகளில் அதிவேகமாக 7000 ரன்கள் எடுத்து 73 ஆண்டுகால சாதனையை முறியடித்தார். 126 இன்னிங்ஸ்களில் ஸ்மித் இந்த சாதனையை படைத்துள்ளார். இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் வாலி ஹேமன் 131 இன்னிங்ஸ்களில் 7000 ரன்கள் கடந்ததே சாதனையாக இருந்தது. சேலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான குதிரை ஏற்ற போட்டியில் திரளான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். 3 பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். நடிகர் சந்தானம் நடிக்கும் டிக்கிலோனா திரைப்படத்தில் காமெடி நடிகை மதுமிதா இணைந்துள்ளார். கார்த்தி யோகி இயக்கத்தில் உருவாகி வரும் டிக்கிலோனா திரைப்படத்தில் நடிகர் சந்தானம் 3 வேடங்களில் நடித்து வருகிறார். இவருக்கு ஜோடியாக அனகா, ஷரின் ஆகியோர் நடித்து வருகின்றனர். இந்த படத்தில் வழக்கறிஞர் கதாபாத்திரத்தில் நடிகை மதுமிதா நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் நடிகர் சந்தானத்துடன் நடித்து பிரபலமான மதுமிதா மீண்டும் அவரது படத்தில் இணைவது குறிப்பிடத்தக்கது. உலக அளவிலான பணக்காரர்கள் பட்டியலில் இந்தியாவைச் சேர்ந்த முகேஷ் அம்பானி 9வது இடத்தை பிடித்துள்ளார். அமெரிக்க வணிக இதழான போப்ஸ் தி ரியல் டைம் பில்லினர்ஸ் லிஸ்ட் எனும் உலகளாவிய பணக்காரர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் 420,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் முகேஷ் அம்பானி 9வது இடத்தை பிடித்துள்ளார். முதலிடத்தை அமேசான் நிறுவனத்தின் நிறுவனரும் தலைமைச் செயல் அதிகாரியுமான ஜெஃப் பெசோஸ் பிடித்துள்ளார். 2வது இடத்தை மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனர் பில்கேட்ஸ் பெற்றுள்ளார். ஜியோமி நிறுவனத்தின் புதிய 55-inch ஸ்மார்ட் டிவி இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. புதிய ஸ்மார்ட் டிவியில் HDR10 வசதி வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் 20W ஸ்பீக்கர்ஸ், டால்பி மற்றும் DTS சப்போர்ட் வழங்கப்பட்டுள்ளது. மற்ற ஜியோமி ஸ்மார்ட் டிவிகளைப் போன்று புதிய டிவியிலும் பேட்ச் வால் 2.0 மற்றும் ஆண்ட்ராய்ட் டிவி 9.0 இயங்குதளம் கொண்டிருக்கிறது. MI டிவி 4X மாடல் விலை 34,999 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதன் விற்பனை டிசம்பர் 2ஆம் தேதி அமேசான் MI வலைதளம், MI ஹோம் ஸ்டோர்களில் தொடங்கவுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 3,646 ரூபாய்க்கும் சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 29,168 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 21 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 48 ரூபாய் 11 காசுகளுக்கும் கட்டி வெள்ளி 1 கிலோ 48,110 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இத்துடன் வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் நிறைவடைந்தது. மீண்டும் 11 மணி செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.